ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்களுக்கு அருமையான பதவிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. பல்வேறு மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. நம்ம ஒவ்வொரு மாவட்ட வாரியாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2 மாவட்டத்திற்கான அறிவிப்பை பார்க்க போகிறோம். உங்களுடைய மாவட்டத்திற்கான அறிவிப்பை தெரிந்து கொள்ள உங்களுடைய மாவட்டத்தை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம். டெய்லி வரக்கூடிய தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள், மத்திய அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் அனைத்துமே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெப்சைட்டில் தான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வெப்சைட் லிங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோக்கு கீழே இந்த வெப்சைட் லிங்க் மென்ஷன் பண்ணுறேன். போய் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூட்டுறவுத்துறையில் அலுவலக உதவியாளர் உட்பட பல்வேறு விதமான பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பார்த்தீங்கன்னா அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. 100 வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. தாலுக்கா ஆஃபீஸ் மூலமாக வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் நமது வெப்சைட் டீட்டெயிலாக கொடுத்துருக்குறோம். போய் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு செய்தி மக்கள் தொடர்பு துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்களுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. நம்ம ஒவ்வொரு மாவட்ட வாரியாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் 2 மாவட்டத்திற்கான அறிவிப்பை பார்க்க போகிறோம். ராமநாதபுரம் மாவட்டம், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம். ஸோ என்ன போஸ்டிங் வந்து கால்பார் அப்படிங்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாகன சீராளர், வேன் கிளீனர். சம்பளம் பார்த்திங்கன்னா ₹15,700 50,000 தராங்க. ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த பதவிக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 8ஆம் வகுப்புக்கு மேல் நீங்கள் எதனால் படிச்சிருக்கலாம். 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, எனி டிகிரி கூட முடிச்சிருக்கலாம். வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 1/7/2021 அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா அனைத்து வகுப்பினருக்கும் குறைந்தபட்சம் 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அதிகபட்ச வயதுன்னு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 32, பிசி எம்பிசி 34, எஸ்சி எஸ்டி பார்த்தீங்கன்னா 37 வயது வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எனக்குன்னு பார்த்தீங்கன்னா 8/4/2022. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கிடுங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் இந்த 2 விதமான நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பற்றி நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே இந்த 2 விதமான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை மென்ஷன் பண்ணுறேன். டவுன்லோட்ஸ் எது ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கிடுங்க. ஸோ இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா இதற்கான விண்ணப்பப்படியும் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனுடன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சுருங்க. மறக்காமல் உங்களுடைய சைனை போட்டுவிடுங்க. பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல்கள் அனைத்திலும் செல்ஃப் அட்டஸ்ட் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்துருக்கிற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா அனுப்பி வைக்கணும். விண்ணப்பிக்க ஆல் கம்யூனிட்டிக்கும் எந்த ஒரு கட்டணமும் வந்து கிடையாது. மீண்டும் நாம் அடுத்த ஒரு வேலைவாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. ஆல் தி பெஸ்ட்.